உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் தமிழ்மாறன், இது நியூஸ் லைட் வலைக்காட்சி. கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் தமிழ்நாடு வெற்றி கழகத்துடைய தலைவர் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அந்த கட்சி கொடியில 2 யானை சின்னமும், கட்சி கொடியில கருப்பு அல்லாத சிவப்பு நிறத்தோடும், கூடுதலாக மஞ்சள் நிறத்தோடு அவர்கள் சொல்லக்கூடிய வெற்றி மலர், பாகை மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய பல அடையாளங்களை வச்சிருக்காரு. கொள்கை என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்கிற பொழுது அதை பற்றி யோசித்து பின்னாளில் ஒரு மாநாடை அறிவித்து தயார் செய்து தன்னுடைய கொள்கையை சொல்ல போவதாகவும், விஜய் கட்சி ஆரம்பித்த உடனேயே எப்படியாவது ஒரு கூட்டணி அமைத்து விடலாமா என்று சீமா நினைத்து கொண்டிருப்பதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. அதை பற்றி தொடர்ந்து பார்ப்போம் இந்த காணொலியில். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் நடிகர் விஜய் அவர்கள் தன்னுடைய கட்சி கொடியை அறிமுகப்படுத்தியிருக்கிறார். இந்த கட்சி கொடியின் மூலமாக என்ன சொல்ல வருகிறார், கட்சி கொடியில் என்ன இருக்கிறது என்பதை பற்றி சமூக ஊடகங்கள் எல்லாம் தொடர்ந்து, அது முகநூலாக இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்பாக இருந்தாலும் சரி, தொலைக்காட்சியாக இருந்தாலும் சரி, எல்லோருடைய சமூக ஊடகங்களிலும் சமூக பதிவுகளிலும் இது பற்றி ஒரு பதிவு இருக்கு. நீங்க பேருந்துல பயணிச்சாலும், ரயில்ல பயணிச்சாலும், நீங்க ஒரு ஆட்டோல போனா கூட, தேநீர் கடையில நின்னா கூட, நடிகர் விஜய் அறிமுகப்படுத்திய இந்த கொடி உடைய பொருள் என்ன, இந்த கொடியில 2 யானை இருக்கு, இந்த கொடியில வாகைப்பூ இருப்பதாக அவர்கள் சார்பாக சொல்லப்படுது, இதற்கு பின்னணியில் இருப்பது என்ன, அப்ப நடிகர் விஜயுடைய கொள்கை என்ன அப்படின்னு நம்ம எல்லாரும் கேட்கும் பொழுது, கொடி மட்டும்தான் கையில இருக்கு, கொள்கை இப்ப கிடையாது அப்படின்னு விஜய் நகர்ந்திருக்காரு. நம்மளால அப்படிதான் புரிஞ்சிக்க முடியுது. ஆக நடிகர் விஜயுடைய அரசியல் என்பது இது அல்ல, இது தொடக்கம் கிடையாது. நடிகர் விஜயுடைய அரசியல் கடந்த பிப்ரவரி மாதம், கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தன்னுடைய கட்சி பெயரை அறிவித்திருக்கிறார், இன்றைக்கு கொடி அறிவித்திருக்கிறார் என்பதை விட இது நேரடியான அரசியல் பதிவு அல்லது மறைமுக அரசியல் அப்படின்னு நம்ம இரண்டா குறிச்சுக்கோம். நடிகர் விஜய் இன்றைக்கு நேரடியாக அரசியல் களத்திற்கு வந்திருக்கிறார், உச்ச நட்சத்திரமாக இருக்கிறார் என்பதில் மறுப்பதற்கில்லை. அதே வேளையில கடந்த 2011 அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்காக தேர்தல் களத்தில் இறங்கி வேலை செய்தவர் தான் நடிகர் விஜய். அன்றைக்கு நடிகர் விஜயுடைய மக்கள் இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும், அதாவது திமுகவுக்கு எதிராக நாம் வாக்களிக்க வேண்டும் என்று அன்றைக்கு நடிகர் விஜயும் அவருடைய தந்தையும் அவருடைய தந்தையுடைய ஆலோசனையின் பேரில் அன்றைக்கு அந்த முடிவெடுத்து, பிறகு இன்னைக்கு நடிகர் விஜயை பற்றி பேசும் பொழுது இந்த அணில் அப்படின்ற அந்த சிம்பிள்லாம் வரும், அதற்கான கதையும் கூட அங்கதான் தொடங்குது. இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ராமருக்கு பாலம் கட்ட அணில் உதவியது போல, அன்றைக்கு முதலமைச்சராக அமர்ந்திருக்கக்கூடிய அம்மையாருக்கு அவர் சொன்ன செய்தி, இந்த ஆட்சியில் இன்றைக்கு இந்த அம்மையார் அமர்ந்திருக்கிறார் என்றால் அவருக்கு நாங்கள் அணிலை போல உதவியாக இருந்தோம் அப்படின்னு அன்னைக்கு அவருடைய தந்தையார் வைத்த அந்த செல்ல பேரின் தொடர்ச்சி தான் இன்றைக்கு விஜய்க்கு அது தொடர்ந்து வருது. ஆக நேரடியாக இன்றைக்கு விஜய் அரசியலுக்கு வந்தாலும், மறைமுகமாக ஏற்கனவே அவர் அரசியல் களத்தில் நின்று இருக்கிறார். தலைவா மாதிரியான படங்கள் மூலியமாக வெறுப்பையும் சந்திச்சு, பிறகு அந்த அம்மாவுடைய கோபத்திற்கு ஆளாகி கொடநாடு வரை அந்த அம்மாவை பார்க்க போய், பிறகு அந்த அம்மா அவரை பார்க்க மறுத்து, பிறகு அந்த அம்மாவுடைய ஆட்சியை புகழ்ந்து விஜய் அவர்கள் பதிவிட்ட பதிவு இன்றைக்கும் சமூக ஊடகங்கள்ல, குறிப்பா யூடியூப்ல அது தயாரா இருக்கு, நீங்க அதை பார்க்கலாம். ஆக ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில இருக்கும் பொழுது, கலைஞர் அவர்கள் ஆட்சியில இருக்கும் பொழுது மறைமுகமாக தன்னுடைய தேவைக்காக, தன்னுடைய திரைப்படங்களுடைய வெற்றியை தீர்மானிப்பதற்காகவும், தனக்கு இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான சொத்துக்களை பாதுகாப்பதற்காகவும், ஏதோ ஒரு அரசியல் கட்சி சார்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்தில் நடிகர் விஜய் இருந்தாரா என்கிற கேள்வி அன்றைக்கு எழுந்தது. ஆக அதெல்லாம் கடந்து இன்றைக்கு நேரடியாக, அதாவது 2023 நாம் வந்தோம்னா, கட்சியுடைய பெயரை அறிவிக்கிறார் தமிழக வெற்றி கழகம், பிறகு கட்சியுடைய கொடி அறிவித்திருக்கிறார். இதுல கூட பலர் சொன்னது, இந்த கொடி நிறத்துல சிவப்பு இருக்கு ஆனால் கருப்பு கிடையாது, கருப்புக்கு பதிலாக கருப்பு என்பது ஒரு எதிர்ப்பின் அடையாளம், கருப்பு என்பது ஒரு துக்கத்தின் அடையாளம், அதனால நடிகர் விஜய் அவர்கள் மங்களகரமான, கருப்பிற்கு நேர் எதிரான மங்களகரமான மஞ்சள் நிறத்தை இந்த கட்சி கொடியில கொண்டு வந்திருக்கிறதாகவும், அவர் வந்து கருப்பை புறக்கணிப்பதற்காகவும் அப்படின்னு ஒரு பதிவும், இன்னொரு பக்கம் கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்போம் அப்படின்னு கடந்த காலங்களில் பிஜேபி சார்ந்தவர்கள் பிரச்சாரம் செய்தார்கள். அதை வந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக மேடையில அமர்ந்து கொண்டு கழகங்கள் இல்லாத ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொன்ன காலம்லாம் இருந்தது. ஆனால் இவருடைய இந்த கட்சி பெயரிலேயே தமிழக வெற்றி கழகம், அதாவது
எது விட்டாலும் கருப்பு விடாதுன்ற மாதிரி கருப்பு நிறம் விட்டா கூட இந்த கழகம் விடல, இதுல கழகத்தை தொடர்ந்து அவர் கொண்டு வந்திருக்காரு. அப்ப இவர் கழகத்திற்கு நேர் எதிரான சித்தாந்தத்தை கொண்டவராக இருக்கும் பட்சத்தில் இவர் எப்படி கழகம் என்கிற அந்த பெயர் தன்னுடைய கட்சி பெயர்ல எடுத்து நிற்பார். நாம் தமிழர் கட்சின்னு ஒரு கட்சி இருக்கு, தமிழக வாழ்வுரிமை கட்சின்னு கட்சி இருக்கு, இதெல்லாம் கழகம் கிடையாது. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் இப்படின்னு கழகங்களுடைய நீட்சியாக தன்னுடைய கட்சி பெயரிலும் கழகம் என்கிற பெயரை நடிகர் விஜய் வைத்துள்ளார். ஆக தன்னுடைய கட்சி பெயரில் கழகத்தை விஜய் துணையாக கொண்டிருக்கிறார். அதையெல்லாம் கடந்து நம்ம இதுல பார்க்க வேண்டிய விஷயம் என்ன, சவால் நடிகர் விஜய்க்கு இன்னைக்கு அரசியல் களத்துல இருக்கு. இன்றைக்கு நேரடியாக ஒரு அரசியல் கட்சி விஜய் தொடங்கி இருக்கிறார் என்றால் அது தேவைதானா? திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்காங்க, அதற்கு நேர் எதிராக எதிர்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்காங்க. நம்ம இங்க சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சரியான எதிர்கட்சியாக செயல்படுகிறதா? அப்ப சரியான எதிர்கட்சியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் செயல்படுமையானால் இங்க ஆளுக்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தொடர்ந்து எதிர்வினை ஆற்றக்கூடிய இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது இன்னைக்கு இருக்கக்கூடிய எடப்பாடி இருப்பாரே ஆனால் அந்த அடுத்த நடிகர் விஜயால ஆக்கிரமிப்பு பண்ண முடியாது. ஏன்னா இங்க எதிர்கட்சி ஆளும் கட்சி, கடந்த காலத்துல இருந்த ஆளும் கட்சி இன்றைக்கு எதிர்கட்சி அப்படின்றது தமிழக அரசியல கடந்த 50 ஆண்டு காலமாக எம்ஜிஆர் இருந்தால் கலைஞர் இருப்பாரு, கலைஞர் இருந்தால் அம்மையார் ஜெயலலிதா இருப்பாங்க. அந்த வகையில இன்றைக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் இருக்கிறார், அதற்கு எதிர்கட்சியாக எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஆக சரியான எதிர்கட்சியாக எடப்பாடி செயல்படுகிறாரா அப்படின்றத நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அப்ப ஆளும் கட்சியாக எந்த கட்சி இருந்தாலும் அந்த கட்சியானது மிக சரியான கொள்கையை சித்தாந்தத்தை பேசினாலும் கூட அந்த கட்சியை வேலை வாங்கக்கூடிய இடத்துல எதிர்கட்சி இருக்கும். அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, மிக சிறந்த தலைவராக நீங்க யாரை கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவருடைய ஆட்சியிலும் கூட சில குறைகள் இருக்கும், குறைநிறைகள் இருக்கும். மக்களுக்கான நலத்திட்டங்கள் செயல்படுத்துவதை தாண்டி மக்களுக்கான நலத்திட்டங்கள் மிக மெதுவாக செயல்படும். அப்ப வேகப்படுத்தக்கூடிய இடத்துல மக்களுக்கு எது தேவை என்று காலத்தில் இருந்து பேச வேண்டிய இடத்தில் எதிர்கட்சி இருக்கும். அப்ப ஒரு ஆட்சி ஆளும் கட்சி ஒரு நலத்திட்டம் கொண்டு வந்தால் அந்த நலத்திட்டமானது மிக வேகமாக கடைக்கோடி மக்கள் வரை கொண்டு போய் சேர்க்க வேண்டும். கடைக்கோடி மக்களுக்கு சேர்ப்பதை தாண்டி அந்த வேலை வேகமா நடக்க வேண்டும். அது எந்த வேலையா இருந்தாலும் சரி, சாலை போடுவதாக இருந்தாலும் சரி, பாலம் கட்டுவதாக இருந்தாலும் சரி, அல்லது மக்களுக்கு இன்னைக்கு மகளிருக்கு கொடுக்கக்கூடிய 1000 ரூபாய் உரிமை தொகையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரியான நேரத்தில் அது மக்களை போய் சென்றடைகிறதா அப்படின்றத கேள்வி கேட்கக்கூடிய இடத்தில் எதிர்கட்சி இருக்கும். நீங்க எப்படிப்பட்ட நல்லாட்சி அமைந்தாலும் பாலாறு தேனாறு தமிழ்நாட்டில் ஓடினாலும் கூட அதை சுட்டி காட்டி அதில் இருக்கக்கூடிய குறைநிலைகளை ஆளுங்கட்சிக்கு கொண்டு போய் சேர்க்கிற வழியை எதிர்கட்சி செய்ய வேண்டும். அந்த வகையில எதிர்கட்சியாக கடந்த காலங்களில் அம்மையார் ஜெயலலிதா மிக சரியாக வேலை செய்திருக்கிறார், எதிர்கட்சியாக கலைஞர் மிக சரியாக வேலை செய்திருக்கிறார், இன்றைக்கு எதிர்கட்சியாக எடப்பாடி வேலை செய்கிறாரா என்கிற கேள்வியோடு இந்த இடத்தை நம்ம கைப்பற்றலாம் என்கிற நோக்கத்தோடு நடிகர் விஜய் அவர்கள் கட்சியை தொடங்கியிருக்கிறார் என்பது அரசியல் தெரிந்த அரிச்சுவடி படித்திருக்கக்கூடிய சாதாரண வாக்களிக்கக்கூடிய ஏன் 18 கூட கிடையாது 16 வயது உள்ளவர்களுக்கு கூட இது தெரியும். இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்த்து பேசக்கூடிய இடத்தில் எதிர்கட்சி வலிமையான கட்சியாக கிடையாது. அதிமுக என்கிற கட்சி பிஜேபியுடைய சேர்க்கையால் அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது, வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இந்த இடத்தை நம்ம வந்து ஆக்கிரமிக்கலாம். ஏன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற நடிகர் பட்டாளத்தோடு மூன்றாவதாக நடிகராக தன்னை இணைத்துக் கொள்ள நடிகர் விஜய் தயாராகி கொண்டிருக்கிறார். நடிகர் விஜயுடைய துணிச்சலை நம்ம கடந்த காலங்களில் பார்த்துருக்கோம். அவர் டிஎம்கேவை எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, அதிமுகவை எதிர்ப்பதாக இருந்தாலும் சரி, அவருடைய எதிர்ப்பு எப்படிப்பட்ட எதிர்ப்புன்றத நம்ம கடந்த காலம் நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளவு துணிச்சல் மிக்க ஒரு நடிகராக கடந்த காலங்களில் கூட நடிகர் விஜய் இருந்தது கிடையாது. இன்றைக்கு ஜெயலலிதா மாதிரியான ஆளுமைகள் இல்லாத போது தன்னற்கான வாய்ப்பு இருப்பதாக நினைத்து கொண்டு அரசியல் கட்சிக்கு வந்திருக்கிறார். அப்ப சவாலா என்ன இருக்கு? ஏற்கனவே ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துல அடுத்த கட்ட தலைவராக இன்றைக்கு உதயநிதியை உருவாக்கி விட்டார். நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், இன்றைக்கு கட்சியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், வட்ட செயலாளர், வட்ட நிர்வாகிகள், அந்த வட்டத்துல இருக்கக்கூடிய பல அணி நிர்வாகிகள், அதற்கே இருக்கக்கூடிய பாக முகவர்கள் என உதயநிதி கண் அசைத்தால் வேலை செய்யக்கூடிய களத்தை இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அமைத்து வைத்திருக்கிறது. அதாவது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான வேலையாட்களை, கட்சி ரீதியாக வேலை செய்வதற்காகவே லட்சக்கணக்கான வேலையாட்களை களத்தில் பாக முகவர்கள் உட்பட
ஒவ்வொரு வீட்டுடைய அடையாளம் உட்பட அந்த வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்க, யாருக்கு என்ன வயசாயிருக்கு, அதுல எத்தனை பெண், எத்தனை ஆண், எத்தனை குழந்தை, யார் கல்லூரிக்கு போறாங்க, யார் வேலைக்கு போறாங்க, யார் வெளியூர்ல வேலைக்கு போயிருக்காங்க, அல்லது யார் வேலைக்கு போகாம இருக்காங்க, யார் நம்ம கட்சிக்காரங்க, கடந்த காலத்துல நமக்கு வாக்களிக்கக்கூடியவர்கள் யார், இந்த தேர்தலில் நமக்கு வாக்களிக்கக்கூடியவர்களாக இருப்பவர்கள் யார் என அடையாளம் கண்டுகொண்டு சரியாக இவர்களை கண்காணித்து வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து தான் சார்ந்திருக்கிற கட்சிக்கு வாக்கை வாங்கி தரக்கூடிய வேளையில் மிக சரியாக திட்டமிட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துல தொண்டர்களை அணியை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய பலம். இப்படி ஒரு பலத்தோடு இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதைத் தொடர்ந்து அதிகாரத்தில் முதலமைச்சராக இன்றைக்கு அந்த கட்சி இருக்கிறது. ஆக ஆட்சி அதிகார பலத்தோடு ஒரு கட்சியும், அதே வேளையில தொண்டர்கள் பலத்தோடு இருக்கிற கட்சியுமாக இரண்டு யானை பலங்களை கொண்ட கட்சியாக இந்த கட்சி இருக்கு. மறுபுறம் களத்துல ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போதும் கூட, எதிர்கட்சியாக சரியாக வேலை செய்யாத போது கூட, எம்ஜிஆர் ஜெயலலிதா உருவாக்கி சென்ற அந்த கட்டமைப்போட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி இன்றைக்கும் களத்தில் இருக்கிறது. இன்றைக்கும் எம்ஜிஆர் மீது அதிகபட்சம், அம்மையா ஜெயலலிதா மீது அதிக மரியாதையும் கொண்டவர்கள் அந்த கட்சியில இருக்காங்க. ஆக இந்த பக்கம் பலத்தோடு இருக்கக்கூடிய உதயநிதி, அதாவது டபுள் பலத்தோடு இருக்கக்கூடிய உதயநிதி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி, ஆக இதையெல்லாம் கடந்து தேர்தலில் சந்திக்க நடிகர் விஜய் தயாராக இருக்க வேண்டும். இந்த கடும் சவால்கள் அவருக்கு இருக்குன்றதை நம்ம மறக்க முடியாது. நடிகர்கள் அரசியல் என்பதுல எம்ஜிஆரை பின்பற்றி நம்ம வந்து விடலாம். அந்த பாடல் வரிகள்ல தொடர்ந்து பாடல்ல காட்டக்கூடிய காட்சி அண்ணா, அடுத்து எம்ஜிஆர், இடையில நடிகர் விஜய். இதுல நம்மளே கூட வருத்தப்படக்கூடிய விஷயம், அண்ணாவோடு எப்படி தன்னை நடிகர் விஜய் ஒப்பிட்டுக் கொள்கிறார் என்கிற கேள்வி. மிகப்பெரிய பேச்சாளர், எழுத்தாளர், கருத்தாளர், அண்ணாவுடைய மேடை பேச்சு, அண்ணாவுடைய எழுத்து, அண்ணாவுடைய வசனம், அண்ணாவுடைய கவிதை, அண்ணாவுடைய நாடக வடிவம், அண்ணாவுடைய முற்போக்கு சிந்தனை, இதெல்லாம் இன்னைக்கு வாசிக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு கூட வாய்ப்பாக உண்டு. பல நூலகங்கள்ல நீங்க உங்களுடைய கைபேசியில கூட அதை பதிவிறக்கம் செஞ்சு படிக்கலாம். அந்த அளவுக்கு அண்ணாவுடைய ஆற்றல், அறிவாற்றல், எப்படிப்பட்ட அறிவாற்றல் என்றால், தான் முதலமைச்சராக ஆன பிறகு தான் இருக்கக்கூடிய தாய்நாட்டிற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தவர் பேரறிஞர் அண்ணா. அதை தாண்டி இன்றைக்கு இந்தி மொழி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் இருமொழி கொள்கை தான் நாங்கள் தொடர்ந்து கடைபிடிப்போம் என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கியவர் பேரறிஞர் அண்ணா. இப்படிப்பட்ட ஆற்றல் கொண்ட அறிஞர் அண்ணாவை தன்னோடு ஒப்பிட்டுக் கொள்கிற நடிகர் விஜயுடைய இந்த செயலை வந்து அவரே மறுக்கணும். நம்மளே வெக்கப்படணும். நம்மளோட வயதுல பெரியவங்க, நம்மளை விட உயர் பதவிகள் இருக்கணும், ஒப்பிட்டு பேசும்போது இயல்பா நம்மளே வெக்கப்படுவோம். தமிழ்ல நாணி குறுகுவது அப்படின்று ஒரு சொல்லாடல் இருக்கு. அப்படி நடிகர் அண்ணாவோடு தன்னை ஒப்பிட்டு புலகாகிதம் அடிக்கிற ஒரு குணத்தோடு அந்த அந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கு. அடுத்து எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டு இருக்கார். நடிகர் என்ற முறையில் தன்னை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டுக் கொள்வதுல தவறில்ல. ஆனால் எம்ஜிஆர் நடிகர் மட்டுமல்ல, எப்பொழுது எம்ஜிஆர் திரைத்துறையில் காலடி எடுத்து வைத்தாரோ, நடிப்பினுடைய வளர்ச்சி பாதையில் சென்றாரோ, அன்றைக்கே எம்ஜிஆர் அரசியல் கட்சியில் காங்கிரஸில் இருந்து பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொடர்ந்து பயணிக்க ஆரம்பித்தார். நீங்க கவனிச்சு பார்த்தா தெரியும், திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வளர்ச்சியும் எம்ஜிஆருடைய வளர்ச்சியும் அது ஒரு டிராக். அந்த டிராக்ல எம்ஜிஆர் வளர்ந்தார். ஒரு டிராக் திராவிட முன்னேற்ற கழக வளர்ச்சினா, இன்னொரு டிராக் வந்து எம்ஜிஆருடைய டிராக். ஆக இந்த கட்சி வளர்வதற்கு தமிழ்நாட்டுடைய மூளை முடுக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெயரையும் உதயசூரியின் சின்னத்தையும் அண்ணாவுக்கு பிறகு, கலைஞருக்கு பிறகு கொண்டு போய் சேர்த்தவர், துணிச்சலாக தன்னுடைய சினிமா திரையிலே தன்னுடைய சின்னத்தை அடையாளப்படுத்தியவர், பிறகு அது அதிமுக இருந்தாலும் கூட சரி, தன்னுடைய சின்னத்தை அடையாளப்படுத்தி தன்னுடைய கொள்கை சார்ந்த பாடலை பேசி, கலைஞரை பாடல்ல குறியீடா காட்டி, அண்ணாவை பாடல்கள்ல குறியீடா காட்டி, கட்சியையும் அதன் மூலமாக, சினிமாவையும் அதன் மூலமாக தன்னுடைய வளர்ச்சியையும் வளர்த்ததுல எம்ஜிஆருக்கு பெரும் பங்கு. அரசியலில் இருந்து கொண்டே சினிமாவில் வளர்ந்தார். ஆரம்ப காலகட்டத்தில் அவர் சூப்பர் ஸ்டாராக வந்த பிறகு அரசியல் கட்சியில் எம்ஜிஆர் சேரவில்லை. எம்ஜிஆர் சேர்ந்து வளரும் பொழுதே சூப்பர் ஸ்டார் என்ற பயணத்தை நோக்கி எம்ஜிஆர் வளர்ந்தார். மக்கள் கிட்ட மிகப்பெரிய இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகமும் வளர்ந்து கொண்டிருந்த காலம் அது. ஆக அரசியல் வாழ்க்கையும் சினிமா வாழ்க்கையும் எம்ஜிஆருக்கு வேறு கிடையாது, இரண்டும் ஒன்று. ஆனா இவர் இன்னைக்கு நடித்து முடித்து விட்டு சினிமாவை ஓரங்கட்டி, சினிமாவில் இருந்து எவ்வளவு வருமானம் பார்க்க முடியுமோ அந்த வருமானத்தை எல்லாம் பார்த்து விட்டு
இன்றைக்கு அரசியலை வைத்து வந்திருக்கிறார். தன்னை எம்ஜிஆரோடு ஒப்பிட்டு பார்க்கிறார். சரி, இதையெல்லாம் கடந்து இது யாருக்கு அதிக பதட்டத்தை தரப்போகிறது? நீங்க பலம் வாய்ந்த இடத்துல ஒரு கட்சியும் பிறகு தன்னுடைய தவறை சரி செய்து மீண்டும் இயங்கக்கூடிய இடத்துல இன்னொரு கட்சியும் இருக்கிற பட்சத்துல இயல்பாகவே இந்த 10 வயது தொடங்கி 25-30 வயது உட்பட்ட பெரும்பாலான இளைஞர்கள் ரசிக்கக்கூடிய இடத்துல நடிகர் விஜயுடைய படங்களும் பாடல்களும் ஒரு நடிகருக்கே உடைய கிரேஸ், அவர் நம்ம ஒரு மிகப்பெரிய அறிவாளி, லெஜெண்ட், சிந்தனையாளர், எழுத்தாளர்லாம் சொல்லலாம், ஒரு நடிகர் மீது இயல்பாகவே இருக்கக்கூடிய கவர்ச்சி, திரை கவர்ச்சி, நடிகருடைய பாடல், நடிகருடைய ஸ்டண்ட், நடிகருடைய வசனம், இது எல்லாமே எதுவுமே சுய சிந்தனையில் தோணாது. கூட இயக்குனர் இருப்பாரு, இதர கேமராமேன் இருப்பாங்க, அவருக்குன்னு மேக்கப் மேன் இருப்பாங்க. இப்படி எல்லாருடைய உதவியோட இயங்கக்கூடிய நடிகரை பார்த்து நம்ம ஆட்களுக்கு கவர்ச்சி வருவது இயல்பாகவும் இருக்கு, அது யாராக இருந்தாலும் சரி. அந்த வகையில 10 வயதில் தொடங்கி இன்றைக்கு 30 வயது உட்பட்ட பெருமளவான இளைஞர் பட்டாளங்களை ஒரு சூப்பர் ஸ்டார் மாதிரி கிட்டத்தட்ட இன்னைக்கு வளர்ந்திருக்காரு நடிகர் விஜய் என்பதில் மறுப்பதற்கில்லை. அப்படிப்பட்ட இளைஞர் பட்டாளம் உண்டு. ஆனால் இந்த இளைஞர் பட்டாளம் எல்லாம் எப்படி திரையில் கத்தி வசனம் பேசக்கூடிய விஜய் ரசித்தார்களோ, ஆர்ப்பாட்டம் செய்த விஜய் ரசித்தார்களோ, சைகை செய்த விஜய் ரசித்தார்களோ, அப்படி அரசியல் களத்துல கடந்த காலங்கள்ல நடிகர் மன்னிக்கணும் கட்சி தலைவர் சீமான் அவருடைய பேச்சை மேடையில கேட்டு ரசித்தவர்கள், சீமான் மேடையிலே பேசும்பொழுது அந்த பேச்சை ஆர்ப்பரித்து கேட்டவர்கள் எல்லாம், அதை கேட்டு ஒரு புலகாகிதம் அடைந்தவர்கள் எல்லாம் இந்த மாணவர் பட்டாளமும் இளைஞர் பட்டாளமும் ஒன்னு வாக்களிக்க முடியாத மாணவர் பட்டாளம். என்ன சீமான் மேடையில பேசினாலும் கைத்தட்டி ரசிக்க முடியும், ஆனா ஒரு போதும் அவங்களால வாக்களிக்க முடியாது. மற்றொன்று, வாக்களிக்கக்கூடிய இடத்திலிருந்து இந்த 18-30 வயதிற்கு உட்பட்ட இளைஞர் பட்டாளம், இவர்களில் பெரும்பாலானோர் அன்றைக்கு சீமானோடு இருந்தவர்கள். இன்றைக்கு விஜய் கட்சி ஆரம்பிச்ச உடனே அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க, நாங்க இந்த முறை அண்ணன் விஜய்க்கே வாக்களிக்க தயாராயிட்டோம், எதுக்கு சீமானுக்கு வாக்களிச்சுக்கிட்டு அண்ணன் விஜய்க்கே நாங்க வாக்களிக்கிறோம், ஒரு மாற்றம் வரட்டுமே அப்படின்னு நம்மோடு இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்ம தம்பிங்க, நம்ம அன்றாட பார்க்கக்கூடிய தம்பிங்க, நம்மளோடு பேசக்கூடியவங்க கூட கடந்த காலங்கள்ல சீமானுடைய ஸ்டேட்டஸை வைப்பாங்க, போட்டோ வைப்பாங்க. இன்னைக்கு அவங்க வந்து இல்லைன்னு, இதுக்கப்புறம் எதுக்குன்னு தேவையில்லாம சீமான நம்ம நம்பிக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து நடிகர் விஜய்க்கே வாக்களிக்கலாம் அப்படின்ற ஒரு தரப்பு தயாராயிட்டு இருக்கு. ஏற்கனவே திமுகவில், அதிமுகவில் வந்து அங்க இருக்கக்கூடிய ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கும், ஏற்கனவே திமுகவில், அதிமுகவில் அல்லது மற்ற கட்சிகள்ல கூட ஒரு இளைஞர் பட்டாளம் இருக்கும். நம்ம இந்த கட்சியில் இணைவதன் மூலமாக நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும், அதாவது கட்சியில் இணைந்து மக்களுக்கு சேவை செய்யணும் என்பதை தாண்டி தனக்கு ஒரு 20-25 வயது ஆனவுடன் நம்ம ஒரு கட்சியில இணைஞ்சிடணும், வாக்காளர் அடையாளத்தையோட அந்த கட்சியில் நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும், அந்த கட்சியில் நமக்கு ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. இவங்க எத்தனை ஆண்டு காலம் அந்த கட்சியில வேலை பார்த்தாங்க, என்ன கொள்கையோடு போனாங்க என்பதை தாண்டி நம்ம ஒரு கட்சியில இணைஞ்சிருவோம், ஒரு பொறுப்பு கிடைக்கும், அந்த பொறுப்பை நம்ம வச்சுக்கிட்டு பெருமையா சொல்லி தெரியலாம் அப்படின்ற ஒரு கும்பல் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு அது லட்டு மாதிரி ஆயிடுச்சு. அப்ப இதுக்கப்புறம் அந்த பட்டாளமும் கூட ஓரளவுக்கு நடிகர் விஜயுடைய கட்சியில் இணைவதன் மூலமாக நமக்கு ஒரு பொறுப்பு கிடைக்கும், ஒரு ஃபேஸ் வேல்யூ இருக்கு இல்லையா நடிகர் விஜய்க்கு அப்படின்னு முடிவு செய்து வந்திருக்கிறார்கள். ஆக நாம் தமிழர் கட்சிக்கு நடிகர் விஜயுடைய இந்த அறிவிப்பு என்பது ஓரளவுக்கு அச்சத்தையும் பயத்தையும் மிக வெளிப்படையாக ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை நம்ம களத்துல பார்க்க முடியுது. இதை மறைப்பதற்காகவே இந்த நாம் தமிழர் இணையம், நாம் தமிழர் கூலிகள், நாம் தமிழர்ல இருக்கக்கூடிய ஊடகம் ஓடி போய் இப்ப விஜய்க்கு அண்ணனோட சேர்ந்து ஒரு முட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது தம்பி அரசியலுக்கு வருவதை அண்ணன் ஆறி தழுவி வரவேற்பதாக ஒரு பிம்பத்தை, உள்ளுக்குள்ள என்ன பயம் இருந்தாலும் அந்த பயத்தை வெளியே காட்டாம தான் ஒரு சிறந்த நடிகர், இயக்குனரையும் தாண்டி சிறந்த நடிகர் என்பத தன்னுடைய முகத்துல சீமான் அவர்கள் நடந்த நேற்றெல்லாம் வந்த அந்த ஊடக பதிவுல அழகா அதை கடந்து போறாரு. இப்ப வந்து அவரே ஏற்கனவே சொன்ன மாதிரி, நான் முடிவு பண்ண வேண்டாம், தம்பிதான் வந்து இந்த கூட்டணியில் இருக்கணுமா, கூட்டணி அமையணுமான்றத தம்பிதான் முடிவு பண்ணணும் அப்படின்னு அண்ணன் சீமான் அவர்கள் முடிவு செய்திருக்கிறார். ஆக நடிகர் விஜயுடைய அரசியல் வருகை என்பது தமிழக அரசியல்ல இனிவரும் காலங்கள்ல என்ன மாதிரியான விளைவை ஏற்படுத்தும், திரையில் தோன்றியவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க முடியுமா, மக்கள் மனநிலை என்னவாக இருக்கிறது, கடந்த கால ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுகவையும் இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எதிராக விஜய் பேசுவாரா, குறிப்பாக ஒன்றியத்திலே இருக்கக்கூடிய பிஜேபி அரசை எதிர்த்து பேசும், வருமான வரித்துறைக்கு பயப்படக்கூடாது, கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கினாலும் அந்த சம்பளத்துக்கு உரிய வருமான வரியை செலுத்தணும்,
அந்த துணிச்சலோடு நின்று விஜய் எதிர்ப்பாரா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். குறிப்பா நாம் தமிழர் கட்சி வளைவிரிச்சு காத்துட்டு இருக்கு, இல்ல அந்த கட்சியோடு இணைந்து அவர் எதையாவது சாதிப்பாரா அல்லது தமிழ்நாட்டு மக்களை சோதிப்பாரா என்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.